வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் பாஸ்வேர்டு வேலிடேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருப்பீங்க. பாஸ்வேர்டு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுங்கள், கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்பர் யூஸ் பண்ணுங்கள், ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி இங்கே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இமெயில் வேலிடேஷனுங்கிறது நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஏரியாவை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை நான் வந்து காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இப்போ இந்த ஏரியா நான் என்ன பண்ணிக்கிறேன், பாஸ்வேர்டு அப்படிங்கிறத மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாஸ்வேர்டுக்கு அப்படிங்கிற ஒரு வேரியபிள், பாஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கலாம். இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கலாம், பாஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், மூணாவது. ஓகேங்களா, இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கடைசி இன்போர்ட். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து தேர்ட் வேரியபிள் கொடுத்துடலாம், சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக பேட்டர்ன் தான் மாற்றலாம். ஸோ பேட்டர்ன் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லலாம். ஸோ பாஸ்வேர்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்மால் லெட்டர் இருக்கணும். ஓகேங்களா, கேப்ஸ் லெட்டர் இருக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்பர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய பாஸ்வேர்டு. ஓகேங்களா, வேணும்னா இதோட லென்த் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த லென்த் அதாவது ரேஞ்ச் இருக்கணும், எக்ஸாக்டாக இத்தனை கேரக்டர் தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, மொபைல் நம்பர்லேயே செக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த கான்செப்டை இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் சொல்ல போகிறோம். கண்டிப்பாக ஒரு ஸ்மால், அதே மாதிரி கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ண போகிறோம், நம்பர் யூஸ் பண்ண போகிறோம், ஸ்பெஷல் கேரக்டர். இதில் எதில் ஒன்று மிஸ் ஆனாலும் நமக்கு எரர் வர மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இதோட வேல்யூ ஃபில் பண்ணணும்னா, இந்த இடத்துல ப்ளீஸ் ஃபில் பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுக்கான அலர்ட் வரணும். கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், யூஸ் ஒன்லி. ஓகேங்களா, யூஸ் ஒன் மினிட். இந்த இடத்துல ஒன் ஸ்மால் அண்டு கேப்ஸ். ஓகேங்களா, நம்பர் அண்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகேங்களா, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேட்டர்ன் எழுத போகிறோம். இந்த பேட்டர்னில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, கண்டிப்பாக ஸ்மால் லெட்டருக்கான இது நம்ம சொல்லணும், அப்புறம் கண்டிப்பாக கேப்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால் இதை நம்ம தனித்தனியாக பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத ஒன்று அப்ளை பண்ண போகிறோம். இதில் டாட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள், இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸ்டார் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல கேப்ஸ் ஏ டு கேப்ஸ் இஜெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஓகேங்களா, கேப்ஸ் ஏ டு கேப்ஸ் இஜெட். ஓகேங்களா, ஃபைன். இப்போ இதில் என்ன மீனிங்னா, ஸ்டாருங்கிறது ஆல் அப்படிங்கிற மீனிங். ஸோ ஆளுங்கிறது கேப்ஸ் ஏலேருந்து கேப்ஸ் இஜெட் வரைக்கும் இருக்கக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கேரக்டரை எடுத்து அதுக்கு அடுத்த உள்ள நம்பர் கூட கன்கேடினேட் பண்ணி பார்க்குறதுக்காக டாட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இந்த டெர்னரி ஆப்ரேட்டருங்கிறது வந்து ட்ரூ அப்படிங்கிறது, அதாவது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கேப்ஸ் லெட்டர் வந்துச்சுன்னா அது ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரிப்பீட்டடாக ரீயூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த இடத்த காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அகெயின் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கேப்ஸ் ஏலேருந்து கேப்ஸ் இஜெட்ங்கிறத ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் இஜெட். அப்போ எக்ஸாக்டாக கண்டிப்பாக ஒரு கேப்ஸ் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்பர் அப்படிங்கிறதுக்காக 0 to 9 அப்படின்னு கொடுத்துட்றேன். தென் கண்டிப்பாக ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அந்த ஸ்பெஷல் கேரக்டரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் கேரக்டர்லாம் இங்கே கீபோர்டில் இருக்குது, அதை நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு எத்தனை கேரக்டர் இருக்கணும் பாஸ்வேர்டு, என்னுடைய பாஸ்வேர்டு வந்து மினிமம் 6 இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஹோல் வேல்யூமே என்ன பண்ணிக்கலாம், ராப் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ராப் பண்ணிக்கிறேன், ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபில் பண்ண வைக்கணும், ரைட் தானே? அதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நான் போகிறேன், என்னுடைய ப்ரௌசரை வந்து ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நேமுக்கு ASTன்னு கொடுத்துட்றேன், மொபைல் நம்பருக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 0 இதை நம்ம கொடுத்துடலாம். இமெயிலுக்கு வந்து AST@gmail.com அப்படின்னு நம்ம டைப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஃபீல்டை ஃபில் பண்ணாமே என்ன பண்ணோம், சைனப் கொடுப்போம். சைனப் கொடுத்தா ப்ளீஸ் ஃபில் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்திருக்கு, அலர்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாஸ்வேர்டு டைப் பண்ணலாம். AST அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன், இல்லைன்னா AS அப்படின்னு இருக்கட்டும். இங்கே என்ன பண்ணுறோம், அகெயின் ஓகேங்களா, ஸ்மால் கேப்ஸ் நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு காமிச்சிருக்கு, யூஸ் ஒன். ஸோ அப்போ வந்து கேப்ஸில் DF அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே போய் சைன் அப் கொடுக்குறேன், அகெயின் அதே அலர்ட் வருது. தென் நம்பர் யூஸ் பண்ணலாம். இப்போ 45 அப்படின்னு நம்பர் யூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் ஸ்மால் யூஸ் பண்ணியிருக்கோம், கேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், சரி தானே? இப்போ அலர்ட் இப்போவும் நமக்கு வந்து அலர்ட் வருது.
ஆனால் கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணது என்ன யூஸ் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டரை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ ஸ்பெஷல் கேரக்டரை மிஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் மேக்ஸிமம் கண்டிப்பாக 6 இருக்கணும், 2, 4, 6 அதுக்கு மேலே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், சைன் அப் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா கரெக்டாக இருந்ததுன்னா ப்ரொசீட் ஆகும், இல்லைனா அலர்ட் வரும். ஓகேங்களா, சைன் அப் கொடுப்போம், 1 மினிட் ப்ரொசீட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு கேப்ஸு இல்லைனா ஒரு ஸ்மால் லெட்டர் ஒரு இல்லைனா இதில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படி இல்லைனா இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம வந்து நம்பரில் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே, மொபைல் நம்பரில் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே மினிமம் வந்து 6 மேக்ஸிமம் நம்மள வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கான பாஸ்வேர்ட் வேலிடேஷன். ஸோ இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ரெகுலர் எக்ஸ்பிரேஷனில் நம்ம வந்து ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படி, மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறது எப்படி, இமெயில் யூஸ் பண்ணுறது எப்படி, பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நன்றி நண்பர்களே.